பிஸ்னஸ் பண்ணும் யார்கிட்ட ஐடியா கேட்கலாம். ஹாய், இந்த மாதிரி யோசிச்சுட்ருக்க எல்லாருக்கும் இந்த ஒரு சின்ன சஜஷன். பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா யார்கிட்ட வேணும்னாலும் ஐடியா கேளுங்க. யார் வேணும்னாலும் ஐடியா சொல்லலாம். ஆனால் நீங்கள் அந்த ஐடியா படி அந்த பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதோட பிளான் டிசைன் எல்லாம் உங்களோட ஓன் டிசைனாக இருக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஐடியா நீங்கள் பல பேர்ட்டு கேட்பீங்க, அதில் ஏதாவது ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிளிக் ஆகும். ஸோ இதை பண்ணலாம், இந்த ஐடியா பண்ணால் நமக்கு சூட்டபிள் ஆகும், இந்த பிஸ்னஸ் வந்து நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அந்த ஐடியாவை பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டோ இல்லை தெரிஞ்சவங்களோ இல்லை ஜஸ்ட் யாரோ தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அந்த மாதிரி மூலமாக ஒருத்தவங்களை பிடிச்சி கேட்குறீங்க அப்படின்னா, அவங்க அந்த ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஒரு டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க மைண்டில். ஸோ அதன்படி தான் அவங்க வந்து அந்த ஐடியாவை கொடுப்பாங்க, அந்த பிஸ்னஸ் ஐடியாவை. அதை நீங்கள் வாங்கிட்டு அந்த பிஸ்னஸ் பிளானை உங்களுக்கு தெரிஞ்ச முறையில் எக்ஸிக்யூட் பண்ணணும். அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு நீங்கள் அவங்க சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா ஒவ்வொரு சந்தேகத்துக்கும் நீங்கள் அவங்கள வந்து ஃபோன் பண்ணியோ கான்டெக்ட் பண்ணியோ நேரில் போயோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்கள கேட்குறாப்புல இருக்கும். ஸோ அது வந்து உங்களுடைய ஒரு பிஸ்னஸாக இருக்காது, அது ஒர்த்தாகவும் இருக்காது. ஸோ அதனால் பிஸ்னஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லை, பிஸ்னஸ்க்கு ஐடியா கேட்குறது அதுவும் பிரச்சனை இல்லை. எந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணினாலும் அந்த பிஸ்னஸ் பிளான் வந்து செய்ய போகிற உங்களோட தான் இருக்கணும். அப்படின்னா மட்டும் அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவர், என்னோடய ஃப்ரெண்டு, என்னோட கம்பெனியில் கூட ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிற மெத்தடில் அவங்க சொல்கிறத வச்சு பண்ணிங்க அப்படின்னா இடையில் சில சமயம் வர அந்த பிரச்சனைகளை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு டப்புன்னு மைண்டுக்கு கிளிக் ஆகாது. ஸோ எதுவும் வந்தாலும் உங்களோட ஓன் பிளானில் பண்ணுங்கள். ஏன் சுத்தமாக பண்ணவே கூடாதா அப்படின்னு இல்லை, பண்ணுங்கள். சப்போஸ் ஒருத்தட்ட ஐடியா இருக்குது, ஒருத்தட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணாலும் ஓகே, அதுவும் செட் ஆகும். ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, என்னோடய ஜூனியர் அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, ஒர்க் பண்ணிவிட்டு அவருக்கு மந்த்லி ஒரு 35 to 40,000 வந்து சேலரி கிடைக்குது. ஸோ ஆனால் நான் பிஸ்னஸ் பண்ணலாம்னு இருக்கேன்னா எனக்கு ஒரு அளவுக்கு அமௌண்ட்டு எனக்கு சேவ் ஆகுது, ஸோ அதை தூக்கி பிஸ்னஸை போடலாம்னு இருக்கேன், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டார். ஸோ நான் அவர்கிட்ட என்ன சொன்னனோ அதை தான் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் நான் சொல்கிறது. மற்றபடி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் பண்ணாமல் இருக்கவும் வேண்டாம். அதை எப்படி நான் சொல்கிறது கரெக்டாக தப்பா இல்லை நான் சொல்கிறதையே இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எப்படி நம்ம கலந்தாய்வு பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் உட்காந்து பிளான் பண்ணணும், மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி எடுத்து யோசிச்சு பண்ணுங்கள்.